கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதுவாழ்வை தொடங்கினவர்கள். அந்த புதுவாழ்வின் பாதையிலே நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு அந்த வளர்ச்சியை குறித்து, குறிப்பாக அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் மூன்று விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 11 தொடங்கி 13 வரையில் இருக்கக்கூடிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். தயவாய் கவனியுங்கள். எபேசியர் 2:11 இருக்கின்ற வசனங்கள், சாரி, எபேசியர் 4:11 தொடங்கி 13 வரைக்கும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படிக்கு, கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் இன்னும் தங்கள் வழிகளை நாளுக்கு நாள் சீர்படுத்தி கர்த்தருக்குள் ஒருமனதில் ஒன்றுபட்டவர்களாகி வளர வேண்டும் என்பதற்காக, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, இயேசுவை பற்றி அறியாதவர்கள் இயேசுவை அறிய வேண்டும், அந்த வேலை சபையின் மூலம் சிறப்பாய் நடப்பதற்காக, சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக, தேவ பக்தியில் நாம் இருக்கின்ற நிலையிலே தொடராமல் இன்னும் விருத்தி அடைந்து வளருவதற்காக, அது மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும்படி. நமக்கு முன்மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று வேதத்தில் திட்டமாக படிக்கிறோம். எனவே அந்த வளர்ச்சி நம்முடைய கண் முன்னாலே எப்பொழுதும் நிற்க வேண்டும். தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி அடைந்து, அதாவது பூரண புருஷர் ஆக வேண்டும். இதுதான் அந்த வளர்ச்சியினுடைய ஒரு லெக்கு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஊழியத்தை வைத்தது எதற்காக, ஊழியக்காரர்களை வைத்தது எதற்காக என்றால், தனி மனித வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போல் ஆக வேண்டும், கிறிஸ்துவினுடைய வளர்ச்சி அடையணும், சபையானது சீர்பொருந்தணும், சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும், அதோடு கூட தேவ பக்தியில் விருத்தி அடைந்து வளர வேண்டும். இது எல்லாவற்றுக்காகத்தான் கர்த்தர் ஊழியத்தை நியமித்து, சபையை நியமித்து நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இதிலே நாம் இன்றைக்கு என்னுடைய வளர்ச்சி கிறிஸ்துவுக்கு நேராக இருக்கிறதா, அந்த சரியான லக்கு கிறிஸ்துவை போல் ஆகணும், கிறிஸ்துவை போல பேசணும், கிறிஸ்துவை போல கிரியை செய்யணும், கிறிஸ்து நடந்தது போல நடக்கணும், கிறிஸ்துவினுடைய ஜெயம் எனக்கு வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள இந்த சமாதானம் எனக்கு வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஆவியின் சந்தோஷம் எனக்கு வேண்டும், இப்படி கிறிஸ்துவை போல ஆக வேண்டும். அதுதான் நம்முடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். எந்த வளர்ச்சிக்கும் முதலாவது ஒரு பயிற்சி தேவை. என்ன தேவை? பயிற்சி. பயிற்சி இல்லாமல் வளர்ச்சி வராது. எந்த காரியத்தில் நாம் வளர வேண்டும் என்றாலும், அடுத்தடுத்த படிகளில் ஏறி வர வேண்டும் என்றால், ட்ரைனிங், பயிற்சி மிக முக்கியம். எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது
பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பிதாக்கள் அல்லது பெற்றோருக்கு சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை நீங்கள் வளர்த்த வேண்டும். எப்படி எதிலே வளர்த்த வேண்டும்? கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும், கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்த்த வேண்டும். போதனை வாயில சொல்லக்கூடிய வார்த்தைகள், மகனே மகளே இப்படி இருக்கணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்கிற போதனைகளை அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவர்களை தெய்வ பக்தி உள்ள சந்ததியாக கிறிஸ்துவுக்குள் ஆனவர்களாக வளர்த்த வேண்டும். அடுத்தது அந்த போதனை மட்டுமல்ல சிட்சையிலும், அதான் ட்ரைனிங். சிட்சை என்பது தான் ட்ரைனிங். பயிற்றுவிக்க வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். ஒரு தப்பு செய்தால் அதை திரும்ப எப்படி கரெக்டாய் செய்வது, திரும்ப சொல்லிக் கொடுத்து செய்ய வைக்கிறோம். சில வேளை சில தண்டனைகளை கொடுக்கிறோம். அப்படி சிட்சித்து திருத்தி அருமையாய் வளர்த்துகிறது. கர்த்தருக்கேற்ற சிட்சையில் நாம் வளர்த்த வேண்டும். அப்பொழுது அந்த பயிற்சி பிள்ளைகளுக்கு பிந்தின காலங்களிலும் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரத்திலே 9வது வசனம் பாருங்கள். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள், அதாவது நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள், பூமியில் உள்ள பெற்றோர், தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இந்த வசனம் பூலோக பிதாக்களை பார்க்கிலும் பரலோக பிதா அருமையாக சிட்சித்து பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார் என்பதை சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அதனுடைய மறுபாகத்தை பார்ப்போம். இந்த பூலோக பிதாக்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி சிட்சிப்பார்கள். இந்த இடத்தை தான் கவனிக்கணும். பூலோக பிதாக்களாக அல்லது அப்பாவாக அம்மாவாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் கவனிக்க வேண்டியது, நம்முடைய அதாவது நமக்கு நலம் என்று தோன்றினபடி சிட்சிக்கிறது அல்ல. எப்படி சிட்சிக்கணுமா? எபேசியர் 6:4, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை என்ன செய்யணும்? வளர்க்கணும். அப்போ பிள்ளைகளுக்குள் சரியான வளர்ச்சி வருவதற்கு பெற்றோர் நமக்கு நலம் என்று தோன்றின வழியில் சிட்சித்து சிட்சித்து நடத்தி கொண்டிருக்க கூடாது. விசுவாச பெற்றோர், பைபிள் படிக்கிற பெற்றோர், வேத வசன அறிவுள்ளவர்கள் ஆகவே எனக்கு இஷ்டப்படித்தான் நடக்கணும் என்று சொல்லுவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமாக பிள்ளை நடக்க வேண்டும். அல்லேலூயா. வசனத்துக்கேற்றபடி வளர்க்க வேண்டும், அந்த கவனம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயிற்சிகளை கொடுத்தால் அவர்களுக்கு நல்ல அஸ்திபாரம் கிடைக்கும். அவர்கள் அதிலே வளருவார்கள். படிப்படியாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நல்ல சாட்சிகளாக எழும்புவார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னொரு பயிற்சியை குறித்து சொல்ல விரும்புகிறேன். தானியேல் 1:5 எடுத்தவர்கள் வாசித்து உதவி செய்யலாம். தானியேல் 1:5, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். 3 வருஷம் வளர்க்க வேண்டும். அந்த வளர்க்க வேண்டும் என்பது பயிற்றுவிக்க வேண்டும் என்பதாகும். ட்ரைனிங் கொடுக்கணும். ராஜாவுக்கு முன்னால் நின்று ராஜாவுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த வாலிபர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே. And 3 years of training for them என்று இருக்கிறது. ஆகவே இப்ப இந்த எபிரேய வாலிபர்கள் தானியேல், சத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் ஏற்கனவே நல்ல ஞானம் உள்ளவர்கள்,
அதனால தான் அவன் தெரிந்து கொண்டான். ஆனா இப்பொழுது ராஜாவுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பயிற்சி வேண்டும். உங்களுக்கு சேவை செய்ய தெரியும், ஆனால் இந்த ராஜாவுக்கு பிரியமானபடி அவருக்கு முன்னால நின்னு சேவை செய்யறதுக்கு உங்களுக்கு 3 வருஷம் ட்ரைனிங். அல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு காரியத்திலும் பயிற்சி என்பது முக்கியம். பிள்ளைகளை பற்றி நாம் பார்த்தோம், அதே போல நாம் செய்கின்ற வேலைகள் தொழில்கள், நாம் ஒரு புதுசா ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறோம் வாழ்க்கையில, எல்லாவற்றுக்குமே பயிற்சி என்பது மிக முக்கியம். அதில் தான் வளர்ச்சி வருகிறது. அல்லேலூயா. ஒரு தொழில் செய்கிறவர் ஆரம்பத்தில் தனக்கு அந்த தொழிலை பற்றி இருந்த அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு 40 வருஷம் அந்த தொழிலை செய்தார்னா வளர முடியுமா? நிச்சயமா முடியாது. ஒரு 10 ஆண்டு காலத்துல பார்க்கும்போது அந்த தொழிலிலே புதிய புதிய காரியங்கள் வந்துவிடும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் புதிதாக வந்துவிடும், செய்முறைகள் எளிதாக்கப்படும், புதிதாக்கப்படும், புதிய கண்டுபிடிப்புகள் வந்துவிடும். அப்ப இதுல எல்லாம் இவர் வர வர பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று வந்தால்தான் அவர் செய்கிற தொழிலிலே அவர் சிறப்படைய முடியும், வளர முடியும். அல்லேலூயா. இல்லட்டா என்ன ஆகிறது? இவர் பழைய பாணிக்கையே செஞ்சிட்டு இருப்பாரு, பக்கத்துல ஒருத்தன் கடையை போட்டு அவன் புதிய பாணிக்கு தொழிலை செய்து அவன் பயங்கரமா வளர்ந்துட்டு போயிடுவான், இல்லையா? சோ இதுல நம்ம தொழில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் கர்த்தர் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு வருவதற்கு படிக்க வேண்டியதை படிக்கணும், பயிற்சி பெற வேண்டியதற்கு பயிற்சி பெறணும். இனி என்னால் அது செய்ய முடியாதுன்னு யார் நினைச்சாங்களோ அவங்க அதுக்கு மேல வளர முடியாது என்பது தான் உண்மை. அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே அதைத்தான் நம்மிடத்தில் விரும்புகிறார். எந்த ஒரு காரியத்திலும் அப்படித்தான், ஒரு வளர்ச்சி நமக்கு வந்து கொண்டே இருக்கணும், அதற்குரிய பயிற்சியை பெற்றுக்கொண்டே இருக்கணும். டீச்சர்ஸா இருக்கலாம், பிசினஸ் பீப்புளா இருக்கலாம், வேறு பல வேலைகளில் நீங்கள் சம்பளத்திற்கு வேலை செய்கிற நிலையில் இருக்கலாம், ஏதோ ஒன்றை செய்கிறீர்களே, அதை முன்னேற்றமாக செய்யணும், அதை இன்னும் மேன்மையாக அதில் வளரணும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் படிக்கிறவர்களாயிருங்கள். அல்லேலூயா. சிலவேளை அங்கேயே ட்ரைனிங் கொடுப்பாங்க, சிலவேளை நாமே புக்ஸ் வாங்கி படிக்க வேண்டியது இருக்கும், சில இடங்கள்ல போய் பார்த்து படிக்க வேண்டியது இருக்கும், இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியங்கள் நமக்கு மிக தேவை, படிக்கிறதும் பயிற்சி பெறுகிறதும். ஊழியத்திலும் அப்படித்தான். சில என்ன சொல்லுவார்கள், ஊழியத்தில் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார், அதனால அந்த இது போதும், நான் ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை, ஊழிய பயிற்சி பெற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவார்கள். அவள் சொல்லுகிறது, அது தாவீது கவனையும் கல்லையும் கொண்டுதான் அது கோலியாத்தை வீழ்த்தினான், அதுபோல நானும் செய்வேன் என்று சொல்லி. நல்லது. ஆரம்பத்திலே தாவீது அவனுக்கு இருந்த பயிற்சி கவனும் கல்லும் தான், அதை கொண்டுதான் கோலியாத்தை ஜெயித்தான். ஆனால் பிறகு அவன் பெலிஸ்தரோடு எத்தனையோ யுத்தங்களை செய்தான், அதையெல்லாம் கவனும் கல்லும் கொண்டு போயா செய்தான்? இல்லை, வில்லும் அம்பும் ஈட்டியும் பிடித்து கொண்டு போனான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு ஆரம்பத்தில் வாய்ப்பு இல்லை, அந்த குளாங்கல்லும் அந்த கவனம் தான் அவனுக்கு இருந்தது. அடுத்த ஸ்டெப் அவன் வந்து சவுல் அரண்மனையில் வந்து அவனுக்கு மெய்க்காப்பாளன் போல இருந்தான் கொஞ்ச நாள். பிறகு சவுலுக்கு ஆயுததாரியாக, சவுலுடைய ஆயுதங்களை சுமந்து செல்லுகிறவனாக இருந்தான். இதுல எல்லாம் அவனுக்கு ட்ரைனிங் கிடைத்தது, அதை நல்ல முறையில் அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான். அதனால சவுல் அவனை நம்பி 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். வர வர வளர்ந்தான். பிறகு பாருங்கள், தானே யுத்தம் செய்யக்கூடிய அளவிலே அவன் இறங்கினான். அல்லேலூயா. அப்போ தாவீது கவனம் கல்லையும் வச்சுட்டு இருந்தான், நானும் இனி காலமெல்லாம் ஒன்றும் படிக்க மாட்டேன்னு சொன்ன, அது இல்லை. பயிற்சி பெறாதவருக்கு வளர்ச்சி இல்லை. அதனால சிலர் வந்து அப்படி ஊழியத்துக்கு நம்ம வந்திருந்தாலும் கூட நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், திரும்ப திரும்ப இந்த பைபிளை படிக்கணும். ஊழியக்காரங்களுக்கு இதுதான் பல்கலைக்கழகம். அல்லேலூயா. இத பல டிபார்ட்மெண்ட்ஸ் இதுல இருக்கு, இதைத்தான் பைபிள் காலேஜில் படிச்சு கொடுக்கிறோம். படிக்கணும், பயிற்றுவிக்கப்படணும். ட்ரைனிங்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு பயிற்சி, இங்க காலைல இத்தனை மணிக்கு எழும்பணும், ஜபம் பண்ணணும், அங்க போய் கறிக்கா வெட்டி கொடுக்கணும், இங்க இங்க சுத்தம் பண்ணணும், எத்தனையோ வேலைகள் கொடுத்து பல விதங்கள்ல சுவிசேஷ ஊழியத்திற்கு அனுப்புகிறோம், எத்தனையோ காரியங்கள்ல பயிற்சி எடுக்கிறார்கள். ஆனா சிலருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும்
அந்தந்த இடத்தில் கர்த்தர் தருகிறவைகளை கூர்ந்து கவனித்து கற்றுக்கொண்டு நாம் பயிற்சி பெற்று வளர வேண்டும். அல்லேலூயா. சாகும் வரை ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, உங்க எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன். நம்ம சாகும் வரை இப்ப நான் இந்த சப்ஜெக்ட கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன், பைபிள்ல இந்த விஷயத்தை கொஞ்சம் நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். இது எல்லாருக்கும் வேணும். அப்படி நீங்கள் ஏதோ ஒன்றை பைபிள்ல படிங்க, அப்புறம் உங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களை படிங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் தேவை. ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உலகத்து மக்களை பார்க்கிலும் எந்த ஃபீல்டுலையும் சிறந்து விளங்குகிற நல்ல வாய்ப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஏன்னா நமக்கு அதுல ஞானம் இல்ல, மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு வரல, கெமிஸ்ட்ரி எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி சொன்னா கர்த்தர் சொல்றார், நீ என்னிடத்தில் கேள், ஞானத்தை தருகிறேன், அப்புறம் உன் டீச்சர் சொல்லுறது உனக்கு புரியும். அல்லேலூயா. அப்படித்தான் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். இது புரியலையே, புதிய டெக்னாலஜி வந்துருச்சே, எனக்கு இதை அடாப்ட் பண்ண தெரியலையேனா, ஞானத்தில் குறைவுபட்டிருக்கிறேன் அப்பா, எனக்கு இந்த ஞானத்தை தாரும், கேட்டால் தருவார். அல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆமென். இந்த தானியேல் அவங்க எல்லாம் பாத்தீங்களா, எவ்வளவு சிறப்பா பயிற்சி பெற்று எழும்பினாங்க. அப்புறம் தானியேல் 3-4 சக்கரவர்த்திகளுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறார். பெரிய கவர்னர், கவர்னர் ஆஃப் கவர்னர்ஸ் ஆக இருந்திருக்கிறார் தானியேல். அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் அவர்கள் எல்லாம், அந்த பாபிலோனியர்கள், மேதிய பெர்சியர்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஆலோசகர். ஒரு யோசேப்பை பாருங்க, மேய்ப்பனுடைய மகன், ஆடு மேய்க்கிறது அவனுக்கு தெரியும். அந்த பிள்ளை அந்த போத்திபார் வீட்டில் போய் கொஞ்ச காலம் இருக்கிற வாய்ப்பு கிடைத்த உடனே அங்க அவன் பயிற்சி எடுத்துக்கொண்டான். இங்க என்ன நடக்குது, ராஜாங்கம் எப்படி போகுது? ஏன்னா இவர் வந்து அந்த அரசாங்கத்தில் உள்ள ஒரு ஆள், போத்திபார் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டான். அடுத்தது பாருங்க, கர்த்தரவனை நேரா ராஜாவுக்கு பக்கத்துல கொண்டு நிறுத்துறாரு, ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறான், தேசத்தை நடத்துகிறான். எப்படி இந்த மேய்ப்பன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பையனுக்கு இந்த அறிவு? தேவன் கொடுத்த ஞானம், இரண்டாவது அவனுக்கு கிடைத்ததில் அவன் பயிற்சியை பெற்று கொண்ட விவேகம். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாருக்கும் இது தேவை. கர்த்தர் வளர்ச்சியை விரும்புகிறார், அதற்கு பயிற்சி தருகிறார். யாரை கொண்டோ தருவார், அதை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்னொன்று சொல்றேன், சங்கீதம் 144:1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Blessed be the Lord my rock, who trains my hands for war and my fingers for battle. என்னுடைய கைகளை யுத்தத்துக்கு ட்ரெயின் பண்ணுகிறார், படிப்பிக்கிறார். என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார். எப்படி அம்பு எய்ய வேண்டும், என் விரல்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். எப்படி அந்த வில்லை பிடிக்க வேண்டும், அதற்கு எனக்கு கைகளுக்கு என்ன கொடுக்கிறாரு, ட்ரைனிங் கொடுக்கிறார். தாவீது நல்ல அனுபவத்தோட சொல்றார். அல்லேலூயா. இதே மாதிரிதான் யுத்தத்துக்கு பயிற்சி கொடுப்பார். ஏன்னா நம்ம வளர வளர எதிர்ப்புகளை சந்திப்போம். நீங்க அது வந்து கட்டாயமானது, அது இல்லாம யாருமே வளர முடியாது. நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே முதல்ல பிசாசு பயங்கரமா எதிர்ப்பான். பிசாசு வளர்ச்சியை விரும்புகிறது இல்லை, உலகத்தை வனாந்திரமாக்குவது. அவனு பேரதானே, உலகத்தை வனாந்திரமாக்குகிறவன், பட்டணங்களை பாழாக்குகிறவன், வாழ்க்கைகளை நாசமாக்குகிறவன், நரகத்துக்கு கொண்டு போகிறவன், இதானே அவன் வேலை. நாம் மட்டுமல்ல, எந்த மனுஷனும் ஒரு ஸ்டெப் மேல வந்தான அவனை எதிர்ப்பான். புரியுதா? அதே வேளையில் தேவ பிள்ளைகள் என்றால் பன்மடங்கு எதிர்ப்பான். தேவ பிள்ளைகள் வளருவது அவனுக்கு அவனால சகிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு அது ஆபத்தா முடியும், அவன் ராஜ்யத்துக்கு அது வந்து கெடுதியா முடியும். அதனால அவன் விட மாட்டான். சோ நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்தாலும் சரி, தொழில வளர்ந்தாலும் சரி, படிப்புல வளர்ந்தாலும் சரி, பிசாசனுடைய எதிர்ப்பு உண்டு. அப்ப நீங்க ஒரு யுத்தத்துக்கு கண்டிப்பா பழகித்தான் ஆகணும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் பேட்டில், ஆவிக்குரிய யுத்தம், அதுக்கு பழகணும். அதற்குத்தான் கர்த்தர் நம்முடைய முழங்கால்களை ஜபத்துல ட்ரெயின் பண்ணுகிறாரு. அல்லேலூயா. நம்முடைய உதடுகளில் ஜப விண்ணப்பங்களை தந்து
நம்மை ஜெபித்து ஜெயமடுக்க ஆண்டவர் என்ன பண்றாரு? பயிற்சி தருகிறார். ஆனா பிசாசோடு போராடுகிறது ஒரு விதம், மனிதர்களோடு போராடுகிறது இன்னொரு விதம். மனிதர்களிலும் உலகத்தாரோடு போராடுகிறது ஒரு விதம், தேவ ஜனத்தோடு போராடுகிறன்னு சொல்ல முடியாது, உலகத்தாருடைய எதிர்ப்பை சந்திக்கிறது ஒரு விதம், சிலவேளை தேவ பிள்ளைகளை எதிர்ப்பார்கள் அதை சந்திக்கிறது இன்னொரு விதம். இதுக்கெல்லாம் பைபிள்ல நமக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. மோசே காலத்துல அவங்க வழி நடந்து வந்த பொழுது இந்த எதிர் ஜனங்கள், வித்தியாசமான ஜனங்கள் எதிர்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், நீ போய் யுத்தம் பண்ணு, அவனுடைய பூமியை நான் உனக்கு தருவேன்னு சொல்லுவார். இவன் போய் யுத்தம் பண்ணுவான். அதே வேளையில் ஏசாவின் சந்ததி அவங்க பிரச்சனை பண்ணின பொழுது கர்த்தர் சொன்னா, நீ உள்ள போகாத, அவன் உன் சகோதரன், அவனுக்கு நான் அந்த இடத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு அடி பூமி அதுல தரமாட்டேன், நீ அவனுடைய காணியாட்சியை சுற்றி நடந்து போ. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சத்துருக்களுக்கும் சகோதரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ இப்படி பிசாசோடு யுத்தம் பண்றது வேற, ஃபுல் ஃபிளஜ்ட் ஃபைட். ஆனா மனிதர்களோடு என்பது விவேகத்தோடு, தேவ நடத்துதலோடு, நல்ல அணுகுமுறைகளோடு அப்படித்தான் ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. அடிதடியும் சண்டனையும் சண்டையும் பிரச்சனையும் அப்படியே கிடையாது. ஆகவே இந்த யுத்தங்களுக்கெல்லாம் கர்த்த நம்மை பயிற்றுவிக்க பயிற்றுவிக்க தான் அடுத்த லெவலுக்கு நம்ம எழும்ப முடியும். அல்லேலூயா. நீங்கள் எழும்பும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், தேவ ராஜ்யமாகிய ஊழியம் கட்டப்படும், தேசம் தேவனை அறியும். அல்லேலூயா. நீங்களும் வாழ்ந்திருப்பீர்கள், மேன்மையா இருப்பீர்கள். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். சரி, இரண்டாவதாக இந்த வளர்ச்சியின் அடுத்த கட்டம் தேர்ச்சி, பயிற்சி, ட்ரைனிங். அடுத்தது தேர்ச்சி, ப்ராகிரஸ். நீங்கள் பயிற்சி பெற்று பெற்று ஒரு ப்ராகிரஸ் காணப்படணும், நீங்க தேர்ச்சி அடைந்து வரணும். பயிற்சி பெற்று பெற்றும் கடைசியில் ஒன்றும் படிக்காம ஒன்றும் தெரியாம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் இவனுக்கு ஒன்றும் விளங்காது, ஒன்னுலையும் இவன் வந்து வளரல. அப்படி உள்ள ஸ்டேஜில் நம்ம ஆயிட்டோம்னா அது பிரயோஜனம் இல்லை. நம்ம பயிற்சி பெற்றால் அதில் தேர்ச்சி அடையணும். ஒரு வருஷம் கிளாஸ் நடத்தினா ஃபைனல் எக்ஸாம் வைக்கிறாங்க, தேர்வு, அதில் தேர்ச்சி அடையணும். அப்பதான் ப்ரமோஷன், அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். எல்லாவற்றிலும் அப்படிதான். ஆவிக்குரிய காரியத்தில் நீங்க கவனிச்சா தெரியும், சில சமயம்லாம் நான் பார்ப்பேன், டெய்லி என்னைக்கு பிரசங்கம் பண்ணாலும் ஒரு சில குறிப்பு வந்துகிட்டே இருக்கும். எடுக்கிற வசனத்துக்கு அது சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, ஏன் இதை பேசுகிறேன் என்று நினைத்தே செலவில் பேச வேண்டிய ஒரு கொஞ்ச காலம் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, யாரோ ஒரு சிலருக்கு அது தேவைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஆவியானவர். கொஞ்ச நாள் கழிச்சு அது வராது. அது ஒரு காலம் டீச்சிங் சிலருக்கு கொடுக்கிறார் பிரசங்கத்தின் மூலம், அடுத்தது அவங்களுக்கு ஒரு பரீட்சை வைப்பாரு, அதுல தேர்ச்சி அடையணும். அல்லேலூயா. தேர்ச்சி அடைந்த பிறகு பழைய கிளாஸ்ல உள்ள பாடத்தை எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, அப்புறம் அடுத்த கிளாஸ்ல உள்ள பாடம் இல்லையா, புக்கெல்லாம் மாத்திடுவாங்க பிள்ளைகள், புதிய புக் வாங்கிடுவாங்க. அதே மாதிரிதான் கர்த்தரும் நம்மை நடத்துவார். அவிக்குரிய ஜீவியத்திலும் அப்படிதான், பூமிக்குரிய காரியங்களும் அப்படிதான். படிப்படியாய் வளர்த்தும் பொழுது ஒவ்வொரு பயிற்சியின் முடிவிலும் ஒரு தேர்வு, அந்த தேர்விலே தேர்ச்சி பெறணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தில் சொன்னா ஒவ்வொன்று நம்ம கற்றுக்கொண்ட பிறகும் ஒரு சோதனை, ஒரு சோதனை வருது, அந்த சோதனையில ஜெயிக்கணும். அல்லேலூயா. சோ இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, ஒன்று யோவான் 2:13, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 14, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ரெண்டு தடவையும் ஒரே வார்த்தை சொல்றாரு. பிதாக்கள்னா யாரு? மெச்சுவர்ட் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் எ ஃபாதர்லி ஹார்ட்ன்னு சொன்னா யாரு அப்படின்னா, ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறவர்கள். எனக்கு பிதாவை தெரியும், அவர் தான் என் பிதா, அது பிள்ளையின் அனுபவம். ஆனா இந்த பிதாவானவருடைய ஆதி அந்தமான எல்லாம் நான் படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் கிரியை செஞ்சிருக்கிறார், அவருடைய நோக்கங்கள் திட்டங்கள் என்ன, அவருடைய சுபாவங்கள் என்ன, அவருக்கு எப்போ கோபம் வரும், எப்போ அன்பு வரும், எல்லாம் ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிற அனுபவம். அந்த உள்ளம் திடீரென்று பின்வாங்காது, வலது புறம் இடது புறம் சாய்ந்து போகாது, ஸ்டடியா நிற்கும். ஏன்னா அது மெச்சோர்ட் ஹார்ட். அல்லேலூயா. முதிர்ச்சி அடைந்த வாழ்வு, வயசு சின்னதா இருக்கலாம் ஆனா ஆவிக்குரிய முதிர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த சரீர வயசுக்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. உள்ளான மனிதனுடைய வளர்ச்சி வேற,
புறம்பான மனிதனுடைய காரியம் வேற. அதனால வயசானா தான் இதை அடைய முடியும்னு யாரும் நினைக்க வேண்டாம், வாலிபத்திலே அடைய முடியும். அல்லேலூயா. தீமோத்தேயு போன்றவர்கள் அந்த அனுபவத்தில் எழும்பினார்கள் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, நாம் இன்றைக்கு ஒரு வளர்ச்சிக்குள் வரணும். அதுக்கு பயிற்சிகள் கர்த்தர் தரும் பொழுது சந்தோஷமா பெற்று அதை பயன்படுத்தி வளரணும். அவைகளில் தேர்ச்சி அடைந்து இன்னும் இன்னும் வெற்றி வளர்ச்சி நமக்கு வரணும். அடுத்தது ஒரு முதிர்ச்சி அடையணும். ஒவ்வொன்றிலும் அந்த எட்ட வேண்டிய லக்கை எட்டக்கூடிய அளவிலே வர வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தை எனக்குள்ளே செயல்படுத்தும் ஆவியானவரே. ஓ லபா ரக்கபா சந்தோ நதுலபா கபால யாராஷலபௌரியந்தலா. ஓ ஹலலூயா ஹலலூயா. நான் இந்த காலத்தில் என்ன பயிற்சி பெற வேண்டும் கர்த்தாவை அதை புரிந்து கொண்டு அந்த பயிற்சிகளை நன்றாக பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. எதிலே தேர்ச்சி அடைய வேண்டுமோ அவைகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் தேர்ச்சி அடைந்து வளர்ந்து வர வேண்டும், வளர்ந்து வர வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சிக்கு நேராக நான் வளர்ந்து வர வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு மெச்சூர்டாக, ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதனாக, மனுஷியாக எழும்ப வேண்டும். என் உள்ளான மனிதனை பிதாக்களின் இருதயத்தை போல மாற்றும் ஐயா. என் பரம பிதாவின் சர்க்குணா எனக்குள்ளும் உருவாகட்டும் அப்பா. உலபர கபா சந்தரா தீனார் யாந்தபாலா. ஹல்லேலூயா. தனி வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே செய்கின்ற வேலைகள், தொழில்கள் போன்ற விஷயங்களிலே, ஆமீன், ஆவிக்குரிய வாழ்விலே, ஆமீன், கர்த்தருக்கான ஜீவியத்திலே, ஊழிய பாதையிலே, எங்கும் இந்த வளர்ச்சி உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எங்களில் ஒரு வளர்ச்சியை நீர் அனுதினமும் எதிர்பார்க்கிறீர். அது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சி. பிதாவின் இருதயத்தில் இருக்கிற பூரண சர்க்குணத்துக்கு நேராய் நாங்கள் வளருகிற வளர்ச்சி. பரிசுத்த ஆவியினால் முழுமையும் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவின் ஆட்கொள்ளுதலினாலே ஜெய ஜீவியம் செய்கிற வளர்ச்சி. இதற்காக நீர் தருகிற பயிற்சிகளை புரிந்து கொண்டு அதற்கு எங்களை அர்ப்பணித்து அந்த பயிற்சிகளை நல்ல வண்ணம் பெற்றுக்கொள்ள நாள்தோறும் அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஒவ்வொரு பயிற்சியின் முடிவிலே வரக்கூடிய அந்த சோதனைகள், பரீட்சைகளிலே ஜெயித்து தேர்ச்சி அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேர்ச்சி அடைய அடைய முதிர்ச்சிக்கு நேராய் கடந்து வர, ஒரு நல்ல மெச்சூரிட்டிக்கு நேராய் நாங்கள் கடந்து வர, பிதாக்களின் இருதயம் எங்களுக்கு உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆத்திரங்கள், அவசரங்கள், எங்களுடைய சோர்வுகள் போன்ற சிந்தனையில் வரக்கூடிய குழப்பங்களுக்கும், உணர்ச்சியிலே வரக்கூடிய தார்மாறுகளுக்கும், தீர்மானம் எடுக்கிறதுலே வரக்கூடிய அந்த குழப்பங்களுக்கும் விலக்கி தெளிவாய் நல்ல நேர்த்தியாய் அடிமேல் அடி வைத்து உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட வேண்டும் என்று சொன்னது போல அழகாய் ஓட்டத்தை ஓட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதியும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழி நடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.